வணக்கம், நான் உங்கள் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். அதாவதுங்க, நீங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது சார், நீங்கள் போடுற வீடியோ எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆஷ்ரம் அந்த மாதிரி நிறைய பேர் நல்ல கமெண்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு வேறு சொல்கிறீங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இது வந்து வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது சார். அதனால் சில டைமிங்கில் எங்களால் வந்து போதிய அளவுக்கு வந்து எங்களால் இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஃபோனில் பேசியிருந்தாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இல்லைங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதை பாஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் நிறுத்தி பார்த்து இது பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, சார் அதை விட நீங்கள் வந்து ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டாகவோ இல்லை பிடிஎஃப்பாகவோ டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சார் அப்படின்னாங்க. சரி, ரைட்டு. ஆக்சுவலி நீங்கள் பயன்பெறணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் என்ன இப்போ நம்ம வீடியோவே போடுறது. சரி, அது அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னதுனால நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா, இப்போ வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் காலம் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் போட்டிருக்கணும், அதாவது என்னென்ன ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் போட்டிருக்கணும், அது அவ்வளவுமே அப்படியே ஒரு காப்பி மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதாவது டிஸ்கிரிப்ஷன் காலம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள்ட்ட கேளுங்க, சார் இதில் வந்து எப்படி நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் காலத்தை பார்க்குறது. ஏன்னா அவர் வந்து பேச அந்த வீடியோவில் ஓடுறத அத்தனையுமே வந்து என்ன செய்கிறாரு, அப்படியே வந்து எழுத்தால் கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம அதை பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஜெராக்ஸோ ஐ மீன் ஒரு பிரிண்ட் அவுட் கூட நம்ம எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு தேவையான நேரத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் காலம். ஏன்னா நான் வந்து சில பேர் என்கிட்ட பேசும்போது, சார் சரி சார் நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் வேணால் நான் அதை போடுறேன் அப்படிங்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் காலம்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரியல, டிஸ்கிரிப்ஷன் காலம்னா எங்கே சார் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட இல்லை தெரிஞ்சவங்க யாருக்கிட்டேயோ டிஸ்கிரிப்ஷன் காலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போது மொபைலில் நீங்கள் பார்க்குறதா இருந்தாங்கன்னா அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த இது வரும், நம்ம என்ன போய் எழுதி வீடியோ கீழே ஏதோ ஒரு எழுத்து வரும், இல்லை ஒரு சின்ன ஆரோ அம்புக்குறி மாதிரி இருக்கும், அதை நீங்கள் லேசாக கிளிக் பண்ணாலே போதும். நான் சொல்கிறது வந்து இதில் நம்ம மொபைலில் அந்த மாதிரி கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் காலம்னா எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இல்லை தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு. நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணும்போது இதை வந்து இந்த மாதிரி மேம்படுத்தலாம் சார், இந்த மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம், இதை கொஞ்சம் இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வேல்யூபிள் இது ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் செய்கிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்குது, எப்படி இருந்தால் உபயோகமாக இருக்கும் அது நீங்கள் அதை எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன உங்களுக்கு ஏதாவது தொழில் தொடங்கணும், ஏதாவது ஆலோசனை வேணும், இல்லைன்னா ஏற்கனவே தொழில் தொடங்கின தொழிலுக்கு வந்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையே தரேன். ஆனால் நான் ஏற்கனவே நான் நினைச்சிட்டேன், இது வீடியோ இது சம்மந்தமான வீடியோ ஒரு பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ஒரு 15 வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் நினச்சிக்கலாம், நம்மளுடைய இது சேனல்லையே நீங்கள் போய் நினச்சிக்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி வந்து 5 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், யூடியூப் சேனலில் விஏ பேங்க் வீடியோஸ் 269, 270, 271, 272, 273, 274 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாங்களே கண்டிப்பாக